திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை நேரடியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சி தற்போது ரெண்டு ஆங்கிளில் வெளியாயிருக்கு. ஸோ நேரடியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சியை ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஸோ அனைவருமே பார்க்கும்போது நன்மை நடக்கும். ஸோ வாங்க அந்த ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் திருவண்ணாமலை தலம். இந்த தலத்தை பற்றி நிறைய சிறப்புகள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இந்த தலத்துடைய சிறப்புகள் ஓங்கி இருக்கு. இந்த தலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமே தீபம் ஏற்றுறது தான். ஸோ அடிமுடி காணாத அளவுக்கு சிவபெருமான் நெருப்பு வடிவில் காட்சி தந்த ஒரு அதிசயம் இந்த இடத்துல அரங்கேறியிருக்கு. அதை நினைவு கூர்ற வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த அதிசயமானது நடக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சி தந்தது. அந்த ஒரு காட்சியை நினைவு கூர்ற வகையில் ஒவ்வொரு வருடமும் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுது. காரணம் என்னன்னா இந்த மலையே சிவபெருமான். ஸோ சிவபெருமான் மலையாக இருக்கக்கூடிய அதனுடைய உச்சியில் தீபம் ஏற்றும் போது அந்த மலையிலிருந்து சிவபெருமான் ஜோதி ரூபத்தில் காட்சி தருவதாக ஐதீகம். ஸோ அதை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு காட்சி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடைபெற்றது. இந்த ஆண்டுடைய கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. அந்த கார்த்திகை தீபத்துடைய வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தேன். இப்போ நாம் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபம் அந்த தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி மலை உச்சியில் தற்போது தீபம் எந்த மாதிரி எரியுது அப்படிங்கிற காட்சி தான் நேரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆங்கிளில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கே இந்த காட்சி ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நாம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையில் கீழேருந்து பார்க்கக்கூடிய தீபத்தை விட அது கிட்ட தீபம் எரியறத பார்க்கறது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ வாங்க அந்த காட்சியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டக்கூடிய அந்த தீபம் அணையாமல் ஐந்தாவது நாளாக இந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. இதை பார்க்கும்போது அந்த தீப ஒளியில் சிவபெருமான் திரும்ப நம்ம பார்க்குற மாதிரியே அந்த காட்சி நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு காட்சியை இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த முழு அருள் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி உங்களுடைய லைக்ஸ்களை தெரிவிங்க. சிவபெருமானுடைய அருளை வந்து பெறுங்க. பொதுவாகவே சிவபெருமானுடைய கோவில் எங்கு நிறைய இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கு இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய சிறப்புகள் நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த மலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூட்சுபமாக இந்த மலையிலையும் மலையில் சுற்றிலையும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வாழ்ந்து மறைந்து தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மலையாக இந்த திருவண்ணாமலை காட்சி தருது. ஸோ இந்த ஒரு திருவண்ணாமலையை நாம் நின்ன இடத்துல வேண்டிக்கிட்டாவே நமக்கு முக்தி கிடைக்கும். அந்த ஒரு சிறப்பு இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு இருக்குது. எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தான் இந்த கோவிலுக்கு. நினைத்த இடத்துலேருந்து முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக இந்த தலம் விளங்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அருள்பாலிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி என்று சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கும்போது நம்மளுடைய துன்பங்கள் தீர்ந்து உடனடியாக நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது. அதனாலேயே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அரங்கேறுது. ஸோ இந்த தீபம் எந்தளவுக்கு சிறப்போ அதே போல் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் கிரிவலம் வருவது அவ்வளோ சிறப்பு. ஸோ திருவண்ணாமலையில் கிரிவலம் வரக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்குறதும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதும் அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க, கிரிவலம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்தது அப்படின்ட்டு. பொதுவாக 13 கிலோமீட்டர் சுற்றளவில் அண்ணாமலையாரை சுற்றி வரக்கூடிய அந்த கிரிவல பாதை அமைந்திருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது நிறைய பேருக்கு அதிசய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றா ரெண்டாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல்
இந்த கிரிவலம் மேற்கொள்வது மக்கள் மட்டும் கிடையாது, ஞானிகள்லாம் நான் சொல்லிட்டு இருந்தல அந்த மாதிரி ஞானிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் மேற்கொள்ளுவாங்க. என்ன, ஞானிகள் கிரிவலம் மேற்கொள்ளுவாங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக ஞானிகளும் நிறைய சித்தர்களும் சூட்சமமாக கிரிவலம் மேற்கொள்வாங்க. ஒரு சில நேரம் அவங்க வருவது கண்ணுக்கு தெரியும், ஆனால் ஒரு சில நேரம் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தே தீருவாங்க. இப்போ கூட கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏற்றினவங்களில் அப்போ கூட அவங்க சூட்சமமாக அந்த தீபத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. அதை பார்க்க வந்த ஒரு சில வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கூட அவங்க வந்த காட்சி வந்து பதிவாயிருக்கு. ஸோ வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அவங்க வந்த அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி கிரிவல பாதையில் ஞானிகளும் சித்தர்களும் இன்றளவும் உலா வந்துட்டுருக்காங்க. அதே போல் ஒரு சில சித்தர்லாம் பறந்து சென்ற வீடியோ கூட இணையத்தில் வெளியாயிருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த சுற்றி நிறைய சித்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் நமக்கு வந்து தெரியும், சில டைம் நமக்கு வந்து தெரியாது. எதுவாக இருந்தாலும் தெரியறது வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சித்தர் வந்த காட்சி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் வீடியோவில் இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை பார்க்கும்போது சிவன் அமர்ந்த மாதிரியே காட்சி இருக்கும். ஒரு சிவனை நம்ம கோவிலில் பார்த்தா எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு மலையே சிவனாக அமைந்திருக்கிற மாதிரி இந்த மலை இருக்கும். இந்த மலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அது இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல புதைந்திருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் சித்தர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் புதைந்திருக்கிறது தெரியுமா? அதனால தான் அந்த ஞானிகளும் சித்தர்களும் எங்குமே போகாமல் இந்த இடத்துலையே வந்து வழிபாடு செய்கிறாங்களா? எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் இருக்கிற இடத்துல தான் சித்தர்கள் இருப்பாங்க என்பதற்கேற்ப தான் இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த திருவண்ணாமலையில் அவ்வப்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லாமல் இந்த ஒரு வானத்தில் மலை இது போல் விசியம் நடக்கும்போது திடீரென்று சிவன் தோன்றுவது போல் காட்சி இருக்குமா? எப்பயுமே மலை இடி இதெல்லாம் வந்து எல்லா சைடு தான் எடுக்கும், அப்போ ஏன் நம்ம சைடெலாம் தெரியல? ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் மட்டும் அந்த ஒரு சில விஷயம் தெரியுமா? ஸோ இடி இடிக்கும் போது சரி, மின்னல் இருக்கும் போது சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் சிவன் இருக்கிறது போல் அந்த திருவண்ணாமலையில் அதிசயம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோலாம் கூட நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி திருவண்ணாமலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய நம்ம விஷயங்கள் வந்து இருக்குது. அதை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது. அவ்வளோ வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும், அவ்வளோ வார்த்தைகள் தேவைப்படும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அதே போல் இப்போ திருக்கார்த்திகை தீபத்தில் இந்த தீப திருவிழா முன்னிட்டு நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் கோவிலுக்கு போக முடியாட்டியும் சிவனுடைய புண்ணியத்தை பெறணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருடைய ஆசையும் தான். அந்த ஆசையெல்லாம் இது போல் வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் திருவண்ணாமலையில் 5வது நாளாக தீபம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த காட்சியை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு நேரடி காட்சி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது நேரில் போய் பார்த்த மாதிரியே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை அக்ரி பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்பயுமே வந்து சிவனை தரிசனம் பண்ணும்போது அந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும். ஸோ கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிவலிங்கங்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிவலிங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூட்சம ரூபமாக சித்தர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் உக்காந்து தியானமோ இல்லை ஏதாவது சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போகும். ஸோ அந்த இடமே பாசிட்டிவாக இருக்கும் போது நீங்கள் அமரும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் போய் உங்களுக்கு முழு பாசிட்டிவ் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த பௌர்ணமி இது போல் நாட்களில் கிரிவலம் வருவதற்கு ட்ரை பண்ணுங்கள். கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சிவலிங்க கோவிலில் தரிசனம் பண்ணும்போது ஒரு 2-3 நிமிடம் அமர்ந்து தியானம் பண்ணுங்கள். ஸோ நடக்கும்போது ஒரு 2-3 நிமிடம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அளவற்றதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான வீடியோவை ஷேர் பண்ணது. கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு வீடியோவை வந்து பார்க்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.